படித்ததில் பிடித்தது படித்ததில் பிடித்ததில் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ரெண்டு எலி நண்பர்கள் பற்றி ஒரு நண்பர் கிராமத்துலேயும் மற்றொரு நண்பர் நகரத்துலேயும் வாழ்ந்து வந்தார் நகரத்தில் வாழ்ந்த நண்பரை கிராமத்தில் வாழ்ந்த நண்பர் அவருடைய இருப்பிடத்துக்கு கூப்பிடுறார் அவரும் வரார் வந்ததும் கிராமத்தில் இருக்க நண்பர் அவர் வச்சுருக்க சோளக்கதிரி அவர்கிட்ட கிடச்ச எல்லா சாப்பாடு வேர்க்கடலை அதையெல்லாம் அவருக்கு உணவாக கொடுத்து சந்தோஷப்படுறாரு இதை சாப்பிட்டு அந்த நகரத்தில் இருந்த நண்பர் சொல்கிறாரு இதெல்லாம் என்ன சாப்பாடு நீ சாப்பிட்ற நீ வா எங்கள் வீட்டுக்கு வா ஒன்றுக்கு பார் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் என்றைக்கு வரணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு கிராமத்து நண்பர் அவரும் சொல்கிறாரு இந்த தேதிக்கு வான்னு சொல்லிவிட்டு அவர் சந்தோஷமாக கிளம்பிடுறாரு நகரத்து நண்பர் எலி த நண்பழைச்ச நாளுக்கு கிராமத்து எளியண்ணனும் கிளம்பி நகரத்து எலியண்ணனை பார்க்க போகிறார் அவர் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று அவருக்கு சாப்பிட சீஸு பன்னீர் தயிர் அப்புறம் அங்கே இருக்கிற பர்கர் எல்லாமே சாப்பிட கொடுக்குறார் இதெல்லாம் சாப்பிட்டதும் என்ன அருமையாக இருக்குது கிராமத்தில் நான் சாப்பிட்ட சாப்பாடை விட இந்த சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த வீட்டில் வளர்ந்து வர்ற பூனை அவங்கள பார்த்துறது ரெண்டு பேரும் எடுத்தும் ஓட்டோன்னு ஓட ஆரம்பித்தாங்க ஓடி ஓடி அவங்களால ஓடவே முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே எலிக்கு வச்சுருந்த எலி பொரியும் காத்துட்டு இருந்தது ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தங்க அதுக்குள்ளே போய் மாட்டிக்க போகிறோன்னு பயந்துக்கிட்டே ஓடி எப்படியோ தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க இதை பார்த்த கிராமத்துன எலியான நகரத்திலேயே என்கிட்ட சொல்கிறாரு நான் அங்கே கம்பு சோளம் சாப்பிட்டு வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தேன் ஆனால் நீ இங்கே எப்போ நம்ம உயிர் பறி போகுமோன்னு பயந்து பயந்து வாழறது இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டுட்டு அவர் திரும்ப அவர் ஊருக்கே போயிடுறாரு ஆமாங்க நம்மளில் பல பேர் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாமல் ஏதையோ தேடுறோன்ட்டு இருக்கிறதையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் அது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நமக்கு பிடித்த மாதிரி அனுபவித்து வாழலாமே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்